உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம் புகழ்கின்றோம் என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம் என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம் இயேசுவே இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ ஆவியே இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ
மல்காக எழுதிய நற்செய்தி அலகு 6 இறை சுற்றுடர்கள் 6-11 வரையிலானவைகள். ஓய்வு நாளில் இயேசு தொழுகை கூடத்திற்குள் சென்று கற்பித்தார். அங்கே வலக்கை சூம்பியர் ஒருவர் இருந்தார். மறைநூல் அறிஞரும் பரிசெயரும் இயேசுவிடம் குற்றம் காண நோக்குடன் ஓய்வு நாளில் அவரை குணப்படுத்துவாரா என்று கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருந்தனர். இயேசு அவர்களுடைய எண்ணங்களை அறிந்து கை சூம்பியவரை நோக்கி, எழுந்து நடுவே நில்லும் என்றார். அவர் எழுந்து நின்றார். இயேசு அவர்களை நோக்கி, உங்களிடம் ஒன்று கேட்கிறேன், ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா, உயிரை காப்பதா அழிப்பதா, எது முறை என்று கேட்டார். பிறகு அவர் சுற்றிலும் திரும்பி அவர்கள் யாவரையும் பார்த்து விட்டு, உமது கையை நீட்டும் என்று அவரிடம் கூறினார். அவரும் அப்படியே செய்தார். அவருடைய கை நலம் அடைந்தது. அவர்களோ கோப வெறி கொண்டு இயேசுவை என்ன செய்யலாம் என்று ஒருவரோடு ஒருவர் கலந்து பேசினர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, தொழுகை கூடத்துக்கு கற்பிப்பதற்காக இயேசு செல்லுகிறார். செல்லுகின்ற வழியிலே வலக்கை சூம்பிய ஒரு மனிதரை காண்கிறார். அவரது தாழ் நிலையினையும் இயேசு என்னையும் குணமாக்குவாரா என்ற அவரது இயக்கத்தையும் இயேசு அறிகிறார். நமக்கு தாழ் நிலையும் கிடையாது, இயேசு நம்மளை குணப்படுத்துவார் என்ற ஒரு நம்பிக்கை கூட நமக்கு கிடையாது. நடந்தா பார்ப்போம் என்ற மமதியோடு வாழ்வதனாலே நம்மளை பல பேருக்கும் பல இயேசுடைய வல்ல செயல்களை நம்மால் அனுபவிக்க முடிவதில்லை என்பது என்னுடைய பார்வை. அதே வேளையிலே ஓய்வு நாளில் இயேசு அந்த மனிதரை குணமாக்குவாரா என்று குற்றம் காணுகிற நோக்குடன் கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருந்த பரிசேயர்களையும் மறைநூல் அறிஞர்களையும் இயேசு அறிந்து கொள்கிறார். அவளுக்கு அவனுக்கு குணமாகுவான்னு பார்ப்போமே என்று பொறாமைத்தனத்தோடும் குற்ற உணர்வோடும் குறை காணுகிற உணர்வோடும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஆட்களும் கூட இருப்பாங்க. இவங்களை போல அவர்களை பார்த்து இயேசு தன்னுடைய புதுமையை அற்புதங்களை செய்வது கிடையாது. என் பிள்ளைக்கு என்ன தேவை என்று நினைக்கிறாரோ, ஒருவேளை கொஞ்சம் காலம் தாழ்த்தினாலும் அதை அவர் செய்வார் என்பதுதான் நம்பிக்கை. பாருங்க, பரிசேயர்களை கண்ணை பாருங்க, கண்ணை விரிச்சிட்டு பார்த்துட்டே இருப்பாரு. ஓய்வு நாள்ல இவர் ஏதாவது செய்வார், பிடிச்சிக்கலாம், அடிச்சுக்கலாம், கொன்றுடலாம், குறை சொல்லலாம் என்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இந்த இரண்டு விதமான மனநிலைகளுக்கு இடையிலேத்தான், மத்தியிலேத்தான் இயேசு அந்த மனிதரை குணமாக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வருகிறார். நீ என்ன பாடுபட்டு போறி, நெகட்டிவா பார்த்தா என்ன, பாசிட்டிவா பார்த்தா எனக்கு என்ன, ஒரு மனிதன் கஷ்டப்படுகிறான் என்று சொன்னால் எனக்கு இது ஏழுமானால் அது அவனை நலப்படுத்துவதற்கு அவனுக்கு தேவையான நன்மைகளை செய்வதற்கு நான் முடிவு செய்ய, அதை தடை செய்ய நீ யார் என்று சொல்லுகின்ற அளவுக்கு கேட்கின்ற அளவுக்கு தான் இயேசுனுடைய போக்கு இருப்பதாக பார்க்கிறோம். இந்த முடிவு சமூகத்தால் ஓரங்கட்டப்பட்ட அந்த மனிதரை சமூக வாழ்வின் மையத்துக்கு மீண்டும் கொண்டு வருகின்ற ஒரு முடிவு. விளிம்பு நிலையிலே வாழுகிற மக்களை எல்லாம் மையத்திலே கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இன்றைய திருச்சபையினுடைய இயக்கமாக இருக்கிறது. அதற்காக தான் பல அமைப்புகளை உருவாக்குவதற்காக நாம் முயற்சி எடுக்கிறோம். ஆனால் சில ஆதிக்க வர்க்கங்கள் அதை தடை செய்வது போன்றும், அந்த இணைந்து வருகின்ற திருவவைக்கு முற்றுப்புள்ளி வைப்பது போன்றும், சில தடைக்கற்கள் வருவது போன்றும் காட்சி தருகிறது. மனதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கிறது. எனவே அனைத்து மக்களையும் மையத்திலே கொண்டு வர வேண்டும். படித்தவன், படிக்காதவன், நல்லவன், கெட்டவன், குறிப்பாக சமுதாயத்திலே வேண்டாம் என்று ஓரங்கட்டப்பட்ட அந்த விளிம்பு நிலை மக்களை மையத்திலே கொண்டு வர வேண்டும். இதுதான் இயேசுவுடைய துணிச்சலான ஒரு முடிவாகத்தான் இதனை பார்க்கிறேன். எனவே எழுந்து நடுவிலே நில்லும் என்று இயேசு சொல்லுகிறார் என்று சொன்னார். இந்த துணிச்சலான சொற்களின் மூலம் இயேசு இரண்டு செய்திகளை நமக்கு தருகிறார். அதாவது, ஓய்வு நாளில் நன்மை செய்ய நான் தயங்க மாட்டேன், அது ஓய்வு நாள் சட்டத்தை மீறுவதாக இருந்தாலும் கூட. இரண்டாவது, கை சூம்பிய இந்த மனிதரை இதுவரை யாரும் மதிக்கவில்லை, சமூக வாழ்வின் ஓரத்திலே இருந்தார், இனிமேல் இவர் நடுவில் இருப்பார், மக்கள் மத்தியிலே சமூக ஏற்பிசையோடு வாழ்வார் என்ற உறுதிப்பாட்டை நமக்கு முன்னாலே ஒரு நிலைப்பாடாக எடுத்து காட்டுகிறார். இந்த இரண்டு துணிவான செய்திகளுக்காக இயேசுவை போற்றுவோம். நாமும் இயேசுவின் அந்த துணிச்சலான பணியிலே பங்கு பெறுவோம். ஆமேன். மன்றாடுவோமாக. ஓரங்கட்டப்பட்ட மக்களை நடுவில் நிறுத்தி உயர்த்தி பெருமைப்படுத்துகிறவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம்.
உம்மிடமிருந்து பரிவும் துணிவும் நியாய உணர்வும் எங்களிலே பெருக செய்தருளும். எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை கொண்டாடுகிறோம். ஆமென். ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும். நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக. நம்பினே நாண்டவரே நலம் தாருமே, நம்பினே நாண்டவரே நலம் தாருமே. உடல் வலியின் வேதனையா உள்ளம் சோர்கிறே, உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. உடல் வலியின் வேதனையால் உள்ளம் சோர்கிறேன், உன் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றே, தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறே. தீராத தலைவலியால் இலை குலைகின்றே, தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறே. வலி முதுகு வலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன், முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. முட்டு வலி முதுகு வலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன், முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. நுரையீரல் இதய நோயால் ஒன்று தளர்கிறேன், நல்ல தேவா உம் இரக்கம் இறந்து கேட்கிறேன். நுரையீரல் இதய நோயால் ஒன்று தளர்கிறேன், நல்ல தேவா உம் இரக்கம் இறந்து கேட்கிறேன். பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன், பாசமான தெய்வமே என்னை பாருமே. பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன், பாசமான தெய்வமே என்னை பாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன், நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன், நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன், வல்லதேவா ஒரு வார்த்தை சொல்லி தீர்த்துமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன்,
வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே, நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. இறைவனோடும் தூய ஆவியாரின் உன்னிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகிறோ.
புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலம் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் கடவது போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன்.